அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸ்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் சிக்பி கிரேவி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் 1, தக்காளி 2, தேங்காய் 4 துண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் மிளகு, கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு, மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டு ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ரொம்ப அரைக்க வேணாம், கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அதே ஜாரில் தேங்காய், சோம்பு, கசகசா, மிளகு, அது கூட மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். அடுப்பை சிம் பண்ணிட்டு போடுங்க, பட பட படன்னு தெரிக்கும். இப்போ நம்மளோட ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிறோம். கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சு 5-6 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். கரம் மசாலாவோட லிங்க்கும் இஞ்சி பூண்டோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. மஷ்ரூம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறோம். அந்த வெங்காயம் தக்காளி எண்ணெய் பேஸ்ட்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இவ்வளோ பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கோம், வெந்தோன்னு பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக ஆயிரும். இதில் நிறைய நீர் சத்து இருக்கிறதுனால அந்த மாதிரி சுருங்கிடும் அது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் போட்டுக்கிறோம். மசாலாவையும் போட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே மசாலாக்களை வதக்கினா தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டுக்கிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜார் எல்லாத்தையும் நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியிலேயே கழுவி அதில் ஊற்றிக்கிறோம். அந்த தண்ணியில் தான் கொண்டக்கடலையோட சத்து ஃபுல்லாக இருக்கும், நம்ம அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அந்த தண்ணியும் ஊற்றிருக்கோம், அதனால் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது உப்பு, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஒரு மூடி போட்டு மூடி நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி கொதிக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மஷ்ரூம் கொண்டக்கடலை கிரேவி சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, நான் கூட, புலாவ் கூடலாம் நல்ல மேட்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு நம்மளோட மஷ்ரூம் கொண்டக்கடலை கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.